ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மினி ஃபைவ் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஸ்வீட் தான் செய்ய போறோம். ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாயில கொஞ்சமா அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசிய கொஞ்சமா வறுத்துக்கலாம். அரிசியை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம இறக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். அரிசி நல்லா ஆயிடுச்சு. நம்ம தோறு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். இதை நம்ம நைஸா அரைக்காம கொஞ்சம் குறை குறைந்து அரைச்சுக்கலாம். மாதிரி குறை குறைப்பா இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம். அடுத்து அடுப்புல கடாய் வச்சுட்டு கொஞ்சமா வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அரிசி மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமா தேங்காவை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்ச நெய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல இருந்து தூக்கி கீழே வச்சுட்டு 5 நிமிஷம் ஆற விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இத நம்ம சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ டேஸ்டான அரிசி பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இத செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.